பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே வணக்கம். இது வந்து நீங்க நிறைய அவேர்னஸ் பார்த்துருப்பீங்க. இதுல வீடியோ பாக்குறவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் செக்ஷன்ஸா பிரிக்கலாம். ஏற்கனவே பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, நெக்ஸ்ட் க்ரோத் போகணும், நெக்ஸ்ட் லெவல் போகணும், இல்ல கரியர் ஷிஃப்ட் பண்ணணும்ன்றவங்க பார்ப்பாங்க. ஃப்ரெஷர்ஸ் பார்ப்பீங்க. ஃப்ரெஷர்ஸ்னா இப்போதான் முடிச்சிருப்பீங்க, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போகாம இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பிசினஸ் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கிறவங்க, எதேதோ தேடி ஒண்ணு எக்ஸ்போர்ட்குள்ளதான் போகணும்னு நினைச்சு பாக்குறவங்க ஒரு சில பேர் இருப்பீங்க, எதுக்குள்ளையாவது போவோம் அப்படின்னு நினைச்சு பாக்குறவங்க ஒரு சில பேர் இருப்பீங்க, இன்னும் ஒரு சில பேர் காலையெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்ச காசை வேற எங்கேயாவது போய் போட்டு அதை திரும்பி வேலை பார்க்கலாம், திரும்பி பெருக்கலான்னு. மோஸ்ட்லி இந்த ரிட்டையர்டு பர்சன்ஸ், அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை, செல்லு என்டர்டைன்மெண்ட் அதான், வேற ஏதாவது பண்ணலாமான்னு யோசிச்சு அந்த ஒரு செக்டர் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பீங்க. இன்னொரு சில பேர் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், தனக்குன்னு காசு வேணும், கொஞ்சம் சம்பாதிக்கணும், நம்ம இன்னும் கொஞ்சம் சுயமரியாதை காப்பாற்றணும் அப்படின்னு ஏதாவது நினைச்சிட்டு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் பார்க்கலாம். இப்போ இதுல வந்து நான் இதுக்கு முன்னாடி அவேர்னஸ் கொடுத்துருக்கேன், இதுக்கு முன்னாடி வந்து நான் பொதுவா யாரும் ஏமாத்தாதீங்க, நெகட்டிவ் காம்படிஷன் கொண்டு வராதிங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்போ நான் பர்டிகுலரா எக்ஸ்போர்ட்டுக்கு வரேன், ஏன்னா இதுக்கப்புறம் நான் அவேர்னஸ் கொடுக்க போறது கிடையாது. ஏன்னா எக்ஸ்போர்ட் ஹெல்ப் சென்டர் மூலயமா நான் கொடுக்க போறது இல்லை, தனிப்பட்ட முறையில கண்டிப்பா நான் வந்து செய்வேன். இப்போ சொல்றேன், இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு அதுக்கான தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை பார்க்கணும். நான் ஏற்கனவே ஒரு அவேர்னஸ்ல சொல்லியிருப்பேன், ஒரு விஷயம் பண்ண போறீங்கன்னா ஒரு 10 செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வச்சுக்கோங்க. முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த க்வெஸ்சன்ஸை கண்ணாடிக்கு முன்னாடி நீங்களே போய் நின்று கேளுங்க. ஒன்னொன்னுக்கும் உங்களுக்கு முகம் சொல்லிக்காம பதில் கிடைக்குதான்னு பாருங்க. எல்லாத்துக்குமே கிடைச்சிருச்சுன்னா மட்டும் இறங்குங்க, இல்லைன்னா அனலைஸ் பண்ணுங்க, கிடைக்கிற வர வந்து அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்போ ஒன் டே ட்ரைனிங்னு ஒரு விஷயம் சொல்றாங்க, காட்ஸ் கிரேஸ் நான் வந்து அதுல போய் விழல, நான் தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நானும் ஏன்னா நானும் ஒரு வேகத்துலதான் வந்தேன், ஒரு 2 வருஷமா ஒன்னு பண்ணி அதுல பயங்கரமா ஃபெயிலியர் ஆகி திருப்பி நம்ம வந்து ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும், ஐடென்டிட்டியை விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்தேன். ஆனா நான் என்ன பண்ணேன்னா நல்லா அனலைஸ் பண்ணேன். நான் வந்து உணர்ச்சி வசப்படலை, அழுதேன், எல்லாம் பண்ணேன். முடிச்சுட்டு தெளிவா ஒரு மைண்ட் செட்ல உட்காந்து ஓகே நம்ம இது பண்ணலாம், இது ரிலேட்டடா சர்ச் பண்ணலாம்னு நான் சர்ச் பண்ணேன். சும்மா ஏமாத்துறாங்கன்னே சொல்லிட்டே இருக்கக்கூடாது. நம்ம ஒரு கேள்வி 2 கேள்வி கேட்டோம்னா எத்தனை நாள் ஏமாத்துவாங்க சொல்லுங்க? நீங்க அந்த கேள்வியே கேட்க மாட்டேங்கிறீங்களே. அப்போ உங்களை மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறவரை ஏமாத்துறவங்க வந்து ஏமாத்திட்டே தான் இருப்பாங்க. நம்ம எக்ஸ்போர்ட்குள்ள வரலாம். சரி, எக்ஸ்போர்ட்குள்ள எல்லாரும் சொல்றாங்க லைசன்ஸ் எடுத்துட்டேன், இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? லைசன்ஸ் எடுத்துட்டேன், இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சரி, லைசன்ஸ் எடுத்து வச்சிட்டீங்க, உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு யோசிங்க. யூடியூப்குள்ள போனாலே தக்காளி, மேம் சொன்ன மாதிரி மீன், மிளகா, கத்திரிக்காய். இப்போ தக்காளிலாம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வாங்கி ஒரு 10 நாள் தான் வைக்க முடியும். ஃப்ரிட்ஜுக்குள்ள பாதுகாப்பா வீட்டளவுல வைக்கிறப்பே ஒரு 10 நாள் தான் தாங்கும் தக்காளி. அதை எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு ஒருத்தன் சொன்னா ஒரு அடிப்படையான விஷயம் கூட நம்மளால யோசிக்க முடியாதா? 1 நாள் 2 நாள் ஷிப்மெண்ட் லேட் ஆகுது, இல்ல கையில போய் சேர்றதுக்கு லேட் ஆகுது, அப்ப அந்த தக்காளியோட நிலைமை என்னாகும்? அதை இன்வெஸ்ட் பண்ண நேரம், பணம் எல்லாம் என்னாகும்? எவ்வளவு பெரிய லாஸ். இந்த பேசிக்கா கூட ஒரு சில விஷயங்கள் நம்மளால யோசிக்க முடியலன்னா நம்ம எக்ஸ்போர்ட் இல்ல எந்த ஒரு தொழில் பண்றதுக்குமே நமக்கு வந்து தகுதியே கிடையாது. பேசாம கொடுக்குற சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு நிம்மதியா போய் குடும்பத்தை பார்த்துட்டு சாப்பிட்டமா தூங்கணுமான்னு இருக்கணும். பிசினஸ்க்குள்ள வரணும்னு ஆசையா இருக்க கூடாது. பிசினஸ்க்குள்ள வரணும்னா முதல் விஷயம் யோசிக்க தெரியணும், கேள்வி கேட்க தெரியணும், பயத்தை உடைக்க தெரியணும். நம்ம இதை பண்ணோம்னா வரும் வராது இந்த 2 வேலையுமே யோசிக்க தெரியணும். வரும்னே நினைச்சிட்டு போக கூடாது, வராது, உண்மைக்கே வராது. அப்ப வரலைன்னா நம்மளால என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணி அதை சரி பண்ணலாம் அப்படின்னு நம்மளுக்கு யோசிக்க தெரியணும். இதை யாரும் யோசிக்கிறது கிடையாது. ப்ராடக்ட் கையில கிடைச்சிருச்சு, ஒரு தப்பான ப்ராடக்ட கரெக்டா சூஸ் பண்ணிருவாங்க. சரி, ப்ராடக்ட் சூஸ் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? யார்கிட்ட வாங்க போறீங்கன்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? கிடையாது. வாங்க போறணும்னு முடிவு பண்றவங்க உங்களுக்கு சரியான நேரத்துல நீங்க கேட்கிற ஸ்பெக்ல, நீங்க கேட்கிற குவான்டிட்டில, நீங்க கேட்கிற குவாலிட்டி கொடுப்பாங்களான்னு அனலைஸ் பண்ணிருக்கீங்களா? இறங்கி வேலை பார்த்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? பேசிருக்கீங்களா? கிடையாது. அதை யார்கிட்ட கொடுக்க போறோம், யார் எந்த கண்ட்ரிக்கு நீடு இருக்கு, ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு கூகுள் சர்ச்சாவது பண்ணி பாத்திருக்கீங்களா? நேர்ல போய் பண்ண முடியாது நம்ம, ஆப்வியஸ்லி. கூகுள் சர்ச்சால பண்ணி பாத்திருக்கீங்களா? மோஸ்ட்லி பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து எல்லாமே மோஸ்ட்லி ட்ரைனிங்ல என்ன சொல்றாங்க, நாங்க இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம், இதுக்கும் முடியலையா, உங்களுக்கு காசு கொடுங்க, உங்களுக்கு பதிலாக நாங்களே உழைச்சு கொடுத்துட்றோம்.
அப்போ இந்த ஹவுஸ் ஒய்ஃப், இந்த ரிட்டையர்ட் ஆனவங்க, இந்த படிக்காதவங்க, ஆப்வியஸ்லி அவங்களுக்கு எதுலயுமே நாலேஜ் இருக்காது. நான் தப்பா சொல்லல, அவங்களுக்கு ஒரு வேகம், நம்ம சம்பாரிச்சிடணும், நம்ம சொந்த கால நின்றணும்னு போய் கரெக்டா உணர்ச்சியப்பட்டு எல்லா முடிவையும் எடுத்துடுறாங்க. இந்த இந்த ஒன் டே ட்ரைனிங், இந்த ஏமாத்துறவங்களுக்கு எல்லாம் வந்து கழுகு மாதிரி, செத்தாலும் சாப்பிடுவாங்க, உயிரோட இருந்தாலும் பொண்ணு சாப்பிடுவாங்க. அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சும்மா எவ்வளவோ அவேர்னஸ் வீடியோஸ் கொடுத்தாச்சு, ஒரு 5-6 வருஷமா போயிட்டு இருக்கு. இதுல இருந்து ஒரு 5 பேராவது திரும்பி தப்பிச்சிட்டீங்கன்னா இந்த வீடியோஸுக்கு எல்லாம் வந்து ஒரு யூஸ்ஃபுல் இருக்கும். இதெல்லாம் எதுவுமே யோசிக்கிறது இல்ல. சரி, பை சப்ளை முடியாது, பையரு ஓகே, சப்ளையர் நம்ம யாருக்கு கொடுக்க போறோம் அதை பத்தியும் யோசனை கிடையாது. எப்படி அவங்க கிட்ட பேச போறோம், போன் போட்டு பேச போறீங்களா இல்ல வாட்ஸ்அப் பேச போறீங்களா, அவங்க நம்பர் தெரியுமா, இது எதுவுமே யோசிக்கிறது இல்ல. சரி, இதுவும் யோசிக்கிறது. அடுத்த கட்டம் விலை, 10 ரூபாய்க்கு வாங்கி 15 ரூபாய்க்கு கொடுக்க போறீங்களா, இல்ல அதுல எவ்வளவு ப்ராஃபிட் வைக்க போறீங்க, அதுல எவ்வளவு நஷ்டம் இருக்க போகுது, உங்களுக்கு என்னென்ன செலவுலாம் நீங்க அதுல கோத்ரூ பண்ண போறீங்க, இதெல்லாம் யோசிச்சிருக்கீங்களா? இப்போ ஒரு புது பிசினஸ் குள்ள வர்றீங்க அப்படின்னா இட் வில் டேக் சம் டைம். எதுவுமே நட்டோன்னே முளைக்காது. ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு என்ன ஒரு ஒன்றுத்துக்குமே ஆகாத ஒரு முள்ளுச்செடி வளரணும்னா கூட விதைச்சதுல இருந்து அது வளர்ற வர ஒரு 2 மாசமாவது டைம் எடுக்கும். அப்போ சாதாரண எதுக்குமே ஆகாத ஒரு முள்ளுச்செடிக்கே அவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னா நம்ம வாழ்க்கையே மாறப்போற, நம்ம சூழ்நிலை மாறப்போற, எல்லாத்துக்கும் ஒரு டைம் எடுக்கும்ன்றத ஒரு பேசிக்கான அனாலிசிஸ் கூட இல்லை. சும்மா ஏமாத்துறாங்க ஏமாத்துறாங்க ஏமாத்துறாங்கன்னா ஏமாத்துறவங்க ஏமாத்தல, அவங்க காசு சம்பாதிக்கிறாங்க. அவங்க வந்து உங்களை யூஸ் பண்ணி காசு சம்பாதிக்கிறாங்க. இது உங்களோட அறியாமை, உங்களோட பேராசை, உங்களோட அவசரப்படுற தன்மை, இது எல்லாம் சேர்த்து அவங்க வந்து உங்களை வந்து யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறாங்க. இது இது எப்படி இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரிய வைக்கலாம்னா, இந்த பெரிய பெரிய ஆக்டர்ஸோட படம் எல்லாம் ஏதாவது ரிலீஸ் ஆகுறப்போ அவன் நடிச்சுட்டு ரிலீஸ் ஆயிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு அவங்க ரிலாக்ஸா வீட்டுல உட்காந்துருவாங்க. ஆனா இந்த பாக்குற ரசிகர்கள்னு சொல்லிட்டு ஒரு சில பசங்க பண்ற வேலை, அவங்களுக்கு இது வைக்கிறது, அது பால் ஊத்துறது, மேல இருந்து கீழே விழுந்து சாவுறது, பாக்குறதோட நிப்பாட்டிடணும். நிப்பாட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட குடும்பம் இது எதுவுமே சஃபர் ஆகாது. அதே மாதிரிதான் வியாபாரத்துல நீங்க ஒரு ஒரு வேலை செய்யணும்னு முடிவு பண்றீங்களா, ஒரு 10 க்வெஸ்டின், இந்த க்வெஸ்டினே கூட எக்ஸ்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்களேன், ஓகே ஆர்டர் கொடுத்துட்டேன், பையர் கொடுத்துட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க, ப்ரைசிங் அது தெரியாது, எப்படி கொடுக்க போறோம், என்னென்ன செலவு நம்ம பண்ணணும், இதுக்கு என்னென்ன செலவு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, பிரச்சனை வராம பண்றதுக்கு என்னென்ன இருக்கு, எதுவுமே தெரியாது. சரி ஓகே, ஒரு ஆர்டர் எப்படி தப்பு தவறி ஏத்திட்டீங்க, அடுத்த ஆர்டருக்கு என்ன பண்ண போறீங்க, அதே ப்ராடக்ட் போக போறீங்களா இல்ல வேற ப்ராடக்ட் சூஸ் பண்ண போறீங்களா, நஷ்டமானீங்களா, லாபம் எடுத்தீங்களா, லாபத்தை எடுத்ததை திருப்பி இதுல இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா, இதை லாங் டேர்ம்ல நீங்க எப்படி கொண்டு போக போறீங்க, இந்த க்வெஸ்டின்ஸ் மட்டுமே நீங்க உங்க கண்ணாடி முன்னாடி நின்று கேட்டாலே ரெண்டு க்வெஸ்டின் இல்ல ப்ராடக்ட்லயே நீங்க எல்லாருமே அவுட் ஆயிடுவீங்க. உங்க முகத்தை பார்த்து இந்த க்வெஸ்டினே உங்களால கேட்டுக்க முடியாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும், நீங்க எக்ஸ்போர்ட் குள்ள வர்றீங்கன்னா உங்களுக்கான தகுதியை நீங்க வளர்த்துக்கணும். உங்க அறிவு, தகுதி, பணம் இது மூணுமே தேவை, முக்கியமா டைம். ஆனா இது எதுவுமே யோசிக்கிறது கிடையாது. ஆகுனா லைசன்ஸ் எடுத்துட்டேன். இப்போ இது வந்து இந்த என்கிட்டயுமே ஒரு 4-வீலர் லைசன்ஸ் இருக்கு. 4-வீலர் கிளாஸ் போய் சும்மா ஒன் டே ட்ரைனிங் மாதிரின்னு வச்சுக்கலாமே, 4-வீலர் கிளாஸ் போய் ஒரு 4-வீலர் லைசன்ஸ் எடுத்துட்டேன். ஆனா இப்ப எனக்கு ஓட்ட தெரியுமா காரு அப்படின்னா, ஒருத்தர் உதவி இல்லாம எனக்கு ஓட்ட தெரியாது, அதான் உண்மை. நான் அதோட விட்டுட்டேன், என்னால கண்டினியூ பண்ண முடியாது. இப்ப நான் கார் எடுத்துட்டு ஓட்டினேன்னா என்ன ஆகும், ஒன்னு நான் சாவேன் இல்ல எதிர்த்து வர்றவன் செத்து போயிடுவான். அதே மாதிரிதான் லைசன்ஸ் போய் விழுந்துட்டு எக்ஸ்போர்ட்குள்ள வந்தீங்கன்னா ஒரு ஆர்டர் 2 ஆர்டர் தப்பி ஏத்திடுவீங்க. அது கூட உங்களால முடியாது. ஒண்ணு நீங்க செத்து போயிடுவீங்க, இல்ல ஆப்போசிட் வரவங்களுக்கு செத்து போயிடுவீங்கன்னா நான் சொல்றது அந்த சான்ஸ், ஒரு ஒரு உண்மையான உழைச்சவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்காம பண்ணிடுவீங்க, இல்லைன்னா உங்களுக்கும் சான்ஸ் ஆகாது, கிடைக்காது. நேரம் வேஸ்ட், டைம் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். அதாவது என்ன சொல்றது, இப்போ வயசு இருக்கிறவங்களுக்கு ஓகே, ஒரு கிரிட்டிக்கலான சேச்சு, ஒரு 35+, 38+ எல்லாம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க எல்லாம் தயவு செஞ்சு யோசிக்காமே உள்ள வராதிங்க. நமக்கு இருக்கிறதே அங்கே ஒரு 10 வருஷம் தான் இருக்கும். அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம உயிரோட இருப்போமானே இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு எல்லாம் தெரியறது இல்ல. அந்த 10 வருஷம் தான் இருக்கும்னா தயவு செஞ்சு எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வாங்க. இது எப்படி எக்ஸ்போர்ட்ன்றது வந்து எப்படின்னா, அது என்ன சொல்றது, அந்த ஒரு ட்ரெஷரி கேம் மாதிரி தான். ஸ்டார்டிங்ல சார் சொன்ன மாதிரி அட்வென்ச்சர் கேம் மாதிரி தான், கடைசியில ஒரு ட்ரெஷரி கண்டிப்பா இருக்கு. ஆனா அந்த ட்ரெஷரி அடையிறதுக்கான
தகுதியையும் அறிவையும் பணத்தையும் நேரத்தையும் டெடிக்கேஷனு ஹார்ட் ஒர்க்கு ஸ்மார்ட் ஒர்க் இது எல்லாமே தேவை. இதெல்லாம் இருந்து ஒழுங்கா ப்ராப்பரா பொறுமையா டிராவல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா புதையில எடுத்துடலாம், அப்படி இல்ல அப்படின்னா புதைக்குழியிலதான் விழுகணும். இதுக்கு இது வந்து இதுக்கு மாற்று கருத்தே இல்ல. மித்த பிசினஸ் டொமஸ்டிக்ல பண்றீங்க அப்படின்னா 100,000 லாஸ் ஆகும். மொத்தத்துக்கு நான் சொல்றது டோட்டலா சொல்றேன், 100,000 லாஸ் ஆகும், மேபி 1,50,000-2,00,000 லாஸ் ஆகும். நம்ம எப்படியாவது அவங்கவுங்க தகுதிக்கு அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி லாஸ் ஆகும், நம்ம அதை ரெக்கவர் பண்ணிடலாம். ஆனா எக்ஸ்போர்ட்குள்ள என்ன சொல்றது, நீங்க பெருசா தான் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, பெருசா தான் கெயின் எடுக்க போறீங்கன்றப்போ இன்வெஸ்ட் பண்றது பெருசா அந்த இதை லாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால எந்திரிச்சு வரவே முடியாது. ஒரு ஆர்டர் ரெண்டு ஆர்டர் போனா கூட அடுத்தடுத்த ஆர்டர்ல உங்களுக்கு எப்படி சஸ்டெயின் பண்றது, உங்களுக்கு அதை எப்படி கண்டினியூ பண்றதுன்னு தெரியலனா உங்களுக்கு விரக்தி ஆயிரும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்க நேரம் வேஸ்ட் ஆகும், உங்க காசு வேஸ்ட் ஆகும், உங்க காலம் வேஸ்ட் ஆகும், உங்க சம்பாத்தியம் வேஸ்ட் ஆகும், நீங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். சோ யோசிக்காம தயவு செஞ்சு உள்ள வராதிங்க. நிறைய கோபங்கள் இருக்கு, அதை திருப்பி திருப்பி வந்து கோவப்பட்டுட்டே இருக்கிறத விட சரி ஓகே நம்ம குவஸ்டின் இருக்கு, ஒரு செட் ஆஃப் குவஸ்டின்ஸ் இருக்கு சொன்னோம், நம்மளே அந்த குவஸ்டின்ஸை கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லதான் நான் வந்தேன். இப்போ நான் சொன்ன அந்த ஒரு 5-6 கேள்வி மட்டும் கண்ணாடி முன்னாடி உங்க நின்று கேட்டு பாத்தீங்கன்னா உங்களால அந்த ப்ராடக்ட தாண்டியே உங்களால அந்த கேள்விக்கு வந்து உங்ககிட்ட பதிலே இருக்காது. எக்ஸ்போர்ட்குள்ள வராதிங்கன்னு வந்து யாரையுமே சொல்லல, எல்லாருமே வாங்க, ஆனா கத்துக்கிட்டு வாங்க, தகுதியை வளர்த்துக்கிட்டு வாங்க. சும்மா ஒன் டே ட்ரைனிங் போயிட்டு நான் லைசன்ஸ் எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், தக்காளி வச்சிருக்கேன், மீன் வச்சிருக்கேன், முட்டை வச்சிருக்கேன், மிளகா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு யாரும் உள்ள வராதிங்க. ப்ராடக்ட்ன்றது வந்து நம்ம கற்பனை தான் இல்லை, ப்ராடக்ட் வந்து அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. லாஸ்ட் ஐ ஓப்பனிங் செஷன்ல தான் எங்களுக்கே தெரிஞ்சது, ஒரு ப்ராடக்ட் தான் சார் சொன்னாரு, அதெல்லாம் ஒரு ப்ராடக்டா ஒரு கண்ட்ரி பண்றாங்கன்னா அப்போ எல்லாமே ப்ராடக்ட் தான் அப்படின்றப்போ இவ்வளோ தூரம் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 90 days வந்துருச்சு, 86 days வந்துருச்சு, டவுட் செஷன் அதெல்லாம் போனா ஒரு 100 days வந்துடும் எப்படின்னாலுமே. இவ்வளோ தூரம் பொறுமையா உட்காந்து படிச்சு இப்போ நாங்க நாளை கழிச்சு நாளையோட எங்களுக்கு கிளாஸ் முடிய போகுது, நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்படியுமே எங்களுக்கு வந்து உள்ள ஒரு பயம் இருக்கு, ஒரு தடுமாற்றம் இருக்கு, அதை எப்படி கொண்டு போயிட போறோம். ஆனா நம்பிக்கை இல்லாத தடுமாற்றமோ பயமோ கிடையாது, முழு நம்பிக்கையோட இந்த எக்ஸாமுக்கு ஃபுல்லா படிச்சு முடிச்சா, தரவை படிச்சு முடிச்சா ஒரு பயம் இருக்கும், அந்த பயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கு. இங்க யாருக்குமே இங்கிலீஷ் தெரியாம கிடையாது, படிக்காம கிடையாது, எல்லாருமே வந்து ஓரளவுக்கு இல்ல, நல்லாவே எஜுகேஷன் பண்ண, நல்ல ஒரு ஆம்பிஷனோட பேஷனோட எய்மோட தெளிவா இருக்கிறவங்க தான் எங்க பேட்ச்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நானு. அப்படி இருக்கிறவங்களுக்கே ஒரு பயம் இருக்கிறப்போ உங்களுக்கு நீங்க படிக்கல இவ்வளவுதான் பண்ணா போதும்னு சொல்றாங்க, காசு கொடுத்தா போதும்னு சொல்றாங்க, ஆர்டர்ஸ் எடுத்து தருவீங்களா, தயவு செஞ்சு இந்த மாதிரி சில்லியான குவஸ்டின்ஸ் எல்லாம் கேட்காதீங்க. கஷ்டப்படாம உழைக்காம வந்து எதுவுமே வராது. கஷ்டப்படாம ஒருத்தர் ஏதாவது கிடைக்கும் சொல்றான்னா அவன் வச்சு உங்களை வச்சு அவன் சம்பாதிக்கிறான்னு அர்த்தம், இதுதான். இதை தவிர வேற எந்த ரீசனுமே கிடையாது, உங்களை வச்சு அவன் ஏதோ ஆதாயம் ஆக போறான், அதுக்கு வந்து உங்களை தயார்படுத்திட்டு இருக்கான், உங்களை மென்டலி சப்ரஸ் பண்றான், மென்டலி ஆசை காட்டுறான், மென்டலி நீங்க வந்து என்ன செய்வீங்க, சரி வந்துட்டு 100,000 ரூபாய் கொடுத்துடலாம், நம்ம கொஞ்சம் இருக்கிற வேலையை பார்ப்போம், ரிட்டர்ன்ஸ் வர்றது வரட்டும், நம்ம சும்மாட்ட தான் நம்மள்ட்ட காசு போவீங்க, 100,000 கொடுப்பீங்க, ஒழுங்கா கொஞ்சம் காசு கொடுப்பான், அதை நம்பி 10,00,000 கேட்பான், அதையும் நீங்க கொடுப்பீங்க, அப்புறம் அவன் ஏமாத்திட்டு போயிடுவான். ஏமாத்துறான்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாது, ஏமாறாம இருங்க. நீங்க ஏன் ஏமாறுறீங்க, ஏன் பேராசைப்படுறீங்க, ஏன் உழைக்காம செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, ஏன் குவஸ்டின்ஸ் கேட்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்குள்ளேயே ஒரு இன்ஃபீரியரிட்டி காம்ப்ளெக்ஸ், அந்த நமக்கு நம்மே ஃபேஸ் பண்ணிக்க முடியல, கண்ணாடியை பார்த்து ஒரு 10 குவஸ்டின்க்கு வந்து பதில் தேடிக்க முடியலன்னா வெளி உலகத்துக்கு போய் நீங்க என்ன பண்ண போறீங்க. தயவு செஞ்சு வந்து பிசினஸ்குள்ளேயே வராதிங்க இந்த மாதிரி செட் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாம். வேலை 9-to-5 ஜாப் பார்த்துட்டு நிம்மதியா இருந்துருங்க, பிசினஸ்குள்ள இருக்கிறவங்களையும் நிம்மதியா இருக்க விட்டுருங்க. சும்மா வந்து தேவையில்லாம நெகட்டிவ் காம்படிஷன் கிரியேட் பண்ணி ஒரு ஆர்டர் ரெண்டு ஆர்டர்ல அந்த ஆர்டர் நல்ல கைக்கு போயிருந்தா அவங்களுக்கு லைஃபே மாறி இருக்கும், அதையும் தட்டி பறிச்சு நீங்களும் கெட்டு அடுத்தவங்களையும் கெட்டு குட்டிச்சுவரா ஆக்கி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களையும் அதை விரக்தி ஆக்கி எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன், நான் வந்து உணர்ச்சப்பட விரும்பல, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன். நான் சொன்ன அந்த எக்ஸ்போர்ட்டுன்னு வந்தா நான் சொன்ன அந்த ஒரு 5-6 குவஸ்டின்ஸ், ப்ராடக்ட் பையரு செல்லரு பிரைசிங், அதுக்கப்புறம் கண்டினியூவேஷன், உங்களோட அந்த கரியர் உங்களோட குரோத் அதுல எப்படி இருக்கும், ஒருவேளை விழுந்துட்டீங்கன்னா அதை நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க, எவ்வளவு டைம் எடுக்கும், இந்த 7-8 குவஸ்டின்ஸுக்கு மட்டும் உங்களுக்கு ஆன்சர் இருக்கா, தாராளமா நீங்க தெளிவான ஆன்சர், ஆன்சர்னா சும்மா குட்டாம்போக்கில் அந்த அவருக்கான் இந்த இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் இல்லை, நோட் எடுத்து உட்காந்து எழுதுங்க,
அந்த பேனா கையை வைக்கிறப்பவே திக்கும் ஒவ்வொரு இடத்துலயும். எழுதுறப்பதான் அந்த உயிர், அந்த நம்ம சொல்ற எண்ணங்களுக்கு வந்து உயிர் வரும், உருவம் கொடுக்கறப்பதான் உயிர் வரும். அப்ப எழுத முடியலையா, தயவு செஞ்சு டிரா பண்ணிருங்க. டிரா பண்ணிட்டு உங்களுக்கு தகுதியை வளர்த்துக்கோங்க. நான் இந்த கிளாஸ்ன்னு சொல்லல, எங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கு, எப்படி நாங்க வந்து 100 days கிட்ட 85 days கிட்ட படிச்சிருக்கோம், அதை எப்படி ஒரு டேல என்ன சொல்லி தராங்கன்னு வந்து ஒண்ணு புரியல எங்களுக்கு. டவுட் செஷனே சாதாரணமா எங்களுக்கு 3 hours, 3.5 hours தான் போயிருக்கு. ஒரு மேட்டருமே இருக்காது, ஒரு டவுட் தான் வந்து அது ஒண்ணு தொட்டு அவ்வளோ டவுட்ஸ் வரும். அவ்வளோ அப்போ நாங்க படிச்சுட்டு இருக்கிறவங்களாம் அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஒன் டே ட்ரைனிங், இது அசிங்கப்படுத்துற மாதிரியும் சொல்லலாம். படிச்சுட்டு இருக்கிறவங்கள ஏற்கனவே பிசினஸ்க்கு வரணும்னு நினைக்கிறவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரியும் தெரியலாம். எந்த தகுதியுமே வளர்த்துக்காம எதுவுமே கிடைக்காது, கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது, தகுதியை வளர்த்துக்காம எதுவுமே கிடைக்காது, பணம் இன்வெஸ்ட் பண்ணாம எதுவுமே கிடைக்காது. எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்களோ அவ்வளவுதான் ரிட்டர்ன்ஸ் வரும். நான் 1 lakh rupees இன்வெஸ்ட் பண்றேன்னா ஒரு 6 months அப்புறம் எனக்கு அதுல ஒரு 10,000 rupees கிடைச்சாதான் அது லாங் ரன்ல வந்து எனக்கு கிடைக்கும். அதுதான் வந்து நியாயமான ஒரு டேர்ன் ஓவரா இருக்குமே தவிர, 1 lakh rupees இன்வெஸ்ட் பண்றீங்களா, நீங்க உழைக்கவே வேணாம், நீங்க உட்காந்துட்டே இருங்க, உங்களுக்கு நாங்க 2 lakh திருப்பி தரோம் அப்படின்னா நீங்க உங்களுக்கு 1 lakh போக போகுது, உங்களுக்கு நேரமும் போக போகுது, எல்லாமே போக போகுது. அதனால பேராசைப்படாதீங்க. எல்லா பேராசை எப்படி பண்ணணும்னா, நான் இந்த பிசினஸ்க்குள்ள வந்துட்டேன், இவ்வளவு வருஷத்துக்குள்ள நான் இதெல்லாம் செஞ்சு முடிக்கணும், அப்படி பேராசைப்படுங்க. உங்க தகுதியை பொறுத்து நீங்க பேராசைப்படுங்க. சும்மா காசு கொட்டிட்டு ஏமாத்திட்டான், நான் அதை வச்சு செஞ்சேன், இதோ இவ்வளவு நம்பி செஞ்சேன், ஏமாத்துறவன் என்னை பொறுத்தவரை ஏமாத்துறவனை வந்து தப்பு சொல்லி பிரயோஜனமே கிடையாது. ஏமாறு, ஏன் ஏமாறுறீங்க? அப்ப உங்களுக்கு அந்த தகுதி இல்ல, அந்த அறிவு இல்ல, அந்த யோசிக்கிற திறன் இல்ல, இது மூணு இல்லைன்னா தயவு செஞ்சு எந்த பிசினஸ்க்குள்ளயுமே வராதுங்க. எக்ஸ்போர்ட் மட்டும் இல்ல, எந்த பிசினஸ், இது ஒரு பிசினஸ்க்குள்ள வரணும்னாலே உங்களுக்கு யோசிக்க தெரிஞ்சிருக்கணும், அடுத்தவங்களை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும், ஒருவேளை தோத்துட்டோம்னா அதை எப்படி சமாளிக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். எல்லா பிசினஸ்லயுமே வந்து அப்படியே பாசிட்டிவா க்ரோத் ஆயிட்டே போயிட்டு இருக்காது, எங்கேயாவது கண்டிப்பா யாருக்குனாலும் ஒரு அடி விழுகதான் செய்யும். பிசினஸ் பீப்புள் பாத்தீங்கன்னா அவங்க எப்பவுமே ஒரு டென்ஷனாவே இருப்பாங்க, ஆனா நல்லா சம்பாதிப்பாங்க, வெல் செட்டில்டா இருப்பாங்க, டென்ஷனாவே இருப்பாங்க. அது ஏன் டென்ஷனா இருக்காங்க, அவங்களுக்கு அதுல அவ்வளவு ப்ரெஷர் இருக்கு, அவ்வளவு வேலை இருக்கு, அதெல்லாம் செஞ்சாதான் அவங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் வருது. அப்படின்றப்போ எதுவுமே செய்யாம ரிட்டர்ன்ஸ் வரணும், சம்பாதிக்கணும், நான் இவங்களை நம்பி போனேன், ஏமாந்துட்டேன், அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அதை யோசிங்க. அந்த யோசனை கூட இல்லை அப்படின்னா என்ன சொல்றது, தப்பிச்சிருங்க, அதான் வழி. ஒன்னு தப்பிச்சிடணும், விலகிடணும், நம்மளை சமாதானப்படுத்திக்கிறணும். ஓகே, நமக்கு இது வந்து இந்த கரியர் வந்து நமக்கு சூட்டபிள் கிடையாது, அதுக்கு பேசாம பணத்தை வேற எதுலயாவது பேங்க்லயோ இல்ல பாலிசி அந்த மாதிரி போட்டுட்டு பேசாம ஒரு குட்டி ரிட்டர்ன்ஸ் வந்தாலும் நிம்மதியா பணத்தை காப்பாத்திக்கோங்க, உயிரை காப்பாத்திக்கோங்க. எவ்வளவு நிறைய பேர் இப்போலாம் அந்த மனப்பக்குவம் கூட, ஒரு தோல்வியை கூட ஏத்துக்கிட்டு அதை கண்டினியூ பண்ற மனப்பக்குவம் கூட இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்குலாம் இல்ல. அம்மா அப்பா திட்டினதுக்குலாம் சூசைடு, அம்மா அப்பா திட்டினதுக்குலாம் சூசைட் பண்ற மைண்ட் செட் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பிசினஸ்க்குள்ள வந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க? எவ்வளவு பேர் அசிங்கப்படுத்துவாங்க, டைரக்டா அசிங்கப்படுத்துவாங்க, இன்டைரக்டா அசிங்கப்படுத்துவாங்க, முதுகுல குத்துவாங்க. இப்ப நான் எங்க அப்பா வந்து பிசினஸ் தான் பண்ணிருக்காங்க, சின்ன வயசுல இருந்தே அதெல்லாம் நிறைய பார்த்து வளர்ந்துருக்கேன். எப்போ பாரு அப்பா டென்ஷனாவே தான் இருப்பாங்க, ஆனா இப்ப புரியுது ஏன் எப்ப பாரு டென்ஷனாவே இருப்பாரு. அப்போ அவருக்கு அவ்வளவு ப்ரெஷர் இருக்கு, அவ்வளவு வேலை இருக்கு, ஆனா ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறாரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவ்வளோ ப்ரெஷர் இருக்கு பிசினஸ்ல, மென்டலி, பிசிக்கலி, எக்கனாமிக்கலி. நீங்க மூணுத்துக்கும் ரெடியா இருக்கீங்கன்னா மட்டும் எக்ஸ்போர்ட்டுக்குள்ள வாங்க, உங்க தகுதியை வளர்த்துட்டு வாங்க. என்ன சொல்றது, இந்த நம்ம சின்ன வயசுல எல்லாம் அம்மா அப்பா சொல்லிட்டே இருப்பாங்க, ஏதாவது அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, நம்ம கண்டிப்பா காது கொடுத்து வாங்கவே மாட்டோம். உங்களுக்கு அவங்க ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க, இது டைலாக் எல்லாருமே கேட்டிருப்போம், உனக்கு சொன்னா புரியாது, நீங்க அனுபவிச்சு பார்த்தாதான் உங்களுக்கு எல்லாம் புரியும் அப்படின்னு. அதேதான் சொல்றோம், இவ்வளவு தூரம் கத்துறோம், இமோஷனல் ஆகுறோம், எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறோம், புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். புரிஞ்சுக்கோங்க, தப்பிச்சுக்கோங்க. இல்ல நான் அப்படியும் வந்து நீங்க சொல்றதெல்லாம் காது வாங்க மாட்டேன் அப்படின்னா என்ன சொல்றதுன்னு தெரியல. தீ சுடுன்னு சொன்னா கை எடுத்துடணும், இல்ல நான் வச்சுதான் பாப்பேன் அப்படின்னா சுட்டதுக்கு அப்புறம் வச்சு பார்த்து அப்படியாவது திருந்துனா ஓகேதான், சின்ன அடியோட தப்பிச்சிருவீங்க. அதான் ஒரு என்ன சொல்றது, இது வந்து ஒரு ட்ரெஷரி மாதிரி, உதக்குழியில விழுகாம தப்பிச்சு போயிருங்க. ஒரு அடி சின்ன அடியோட இருந்தீங்கன்னா தப்பிச்சிருவீங்க, டொமஸ்டிக்ல இல்ல ஏதோ ஒரு 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 சிட் ஃபண்ட்ல ஏமாந்துட்டீங்க, குட்டி குட்டியா சேமிச்சது ஏதோ ஒரு கம்மியான ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா ஏமாந்துருவீங்க. இது வந்து பெருசா நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்,
உழைக்கணும், டைம் இருக்கு, எல்லாமே இன்வெஸ்ட் இல்லாம எல்லாமே பண்ணலாம், ஆனா அதுக்கான நேரத்தை நீங்க செலவழிக்கணும். நேரத்தை நீங்க செலவழிக்க ரெடியா இல்லைன்னா பணத்தை கொடுக்கணும். இது ரெண்டே சாய்ஸ் தான், இல்ல புதக்குழியில விழுந்துருவீங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல எப்படி சொல்றது தெரியல. அந்த ஒரு 7 questions நீங்க கண்ணாடி முன்னாடி நின்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா சார் சொல்ற மாதிரி காவு வாங்கிடும். அதுதான் ஒரே இது, ஒரு பெரிய அடி விழுந்துரும். எக்கனாமிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க எந்திரிச்சு வந்துருவாங்க. மீடியம், ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் எல்லாம் வந்து எந்திக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சார் டயலாக் சொல்ற மாதிரி பயமுறுத்தணும்னு நினைக்கல, ஆனா லைட்டா பயமுறுத்துருக்கும். ஸோ எக்ஸ்பர்ட்குள்ள எல்லாரும் தாராளமா வாங்க, தகுதியை வளர்த்துட்டு வாங்க. இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. லைஃப் ஃபுல்லா சேர்த்த பணம், லைஃப் ஃபுல்லா இருந்த நம்பிக்கை எல்லாமே உடையிறப்போ விரக்தியில வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்க மட்டும் பாதிக்கப்பட போறது இல்ல. ஒரு சிங்கிள் பர்சனா இருந்தீங்கன்னா உங்க அம்மா அப்பா பாதிக்கப்படுவாங்க, அது கூட எப்படியாவது ஓரளவுல சமாளிச்சு வெளியில வந்துடலாம். மேரீட் எல்லாம் வந்தீங்கன்னா ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். தயவு செஞ்சு எல்லாத்தையும் ஒரு ஒரு 10 நிமிஷம், ஒரு ஹாஃப் அன் அவர் உட்காந்து ஒரு டைரி எடுத்து எழுதுங்க. இந்த குவஸ்டின்ஸுக்குலாம் ஆன்சர் இருக்கானு எக்ஸ்பர்ட்குள்ள வரவங்க. அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு திறமைய வளர்த்துக்கிட்டு, திறமைய கத்துக்கிட்டு, தெளிவாயிட்டு, நீங்க கத்துக்கிட்டதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக மட்டும் வாங்க, உள்ள வந்து கத்துக்கலாம்னு சொல்லி தயவு செஞ்சு யாரும் வராதிங்க. ஒரு சில பேரால எந்திரிச்சு வந்துட முடியும். அதாவது பணம் என்கிட்ட நிறைய இருக்கு, நான் செஞ்சு பார்ப்பேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த இதுல சம்பாதிக்கிற பணத்தை வச்சுதான் என் வாழ்க்கையே இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்க வந்து தயவு செஞ்சு ஒரு தெளிவான மனநிலைமையில, தெளிவான ஒரு ஒரு புரிதலோட, கற்றலோட வந்தீங்கன்னா நல்ல ஸ்கோப் இருக்கு, நல்ல ஹோப் இருக்கு, தாராளமா சம்பாதிக்கலாம். ஆனா உங்க டெடிக்கேஷன், ஹார்ட் ஒர்க், டைம், மணி எல்லாமே தேவை. இதெல்லாம் கொடுக்க நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா உங்க தகுதியை வளர்த்துக்கிட்டு உள்ள வாங்க. அவ்வளவுதான் சார் நான் சொல்லணும்னு நினைச்சது. சும்மா உணர்ச்சி வசப்பட்டுட்டே இல்லாம அட்லீஸ்ட் ட்ரை பண்ணலாம் புரிய வைக்கிறதுக்கு அப்படின்னா. எனக்கு ஆக்சுவலா சோசியல் அவேர்னஸ் பண்ணணும்னு எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஆசை. எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த டிவியில நடக்கிறது, சும்மா சொசைட்டில ஏமாத்திட்டே இருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நான் உணர்ச்சி வசப்படுவேன். வீட்டுல திட்டுவாங்க, அதெல்லாம் அங்கங்க நடக்கதான் செய்யும், நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்றப்போ ஒரு ஒரு பொண்ணா, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு, அது வந்து என்னோட கரியரு, என்னோட ஃபேமிலி நான் பாக்குறதுக்கு வந்து வந்துடணும். ஆனா இப்போ இந்த சோசியல் அவேர்னஸ் கொடுக்கறது வந்து எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு சார். ஒரு அவேர்னஸ் கொடுக்க, ஒரு உதவி செய்யணும்ன்றது வந்து ஒரு பொருளாவோ ஒரு ஒரு பணமாவோ தான் உதவி செய்யணும்ன்றது அல்ல. நாலேஜ் கொடுக்கறத விட ஒரு பெரிய உதவி வந்து என்ன இருக்கும்னு எனக்கு தெரியல. யாராலையும் எடுக்க முடியாது, பணத்தை கொடுத்தா எடுத்துருவாங்க, எல்லாமே பண்ணிடுவாங்க. நம்ம ஒருத்தவங்களுக்கு நாலேஜ் கொடுக்குறோம், ஒருத்தவங்களுக்கு கல்வி கொடுக்குறோம்னா அதை யாராலையும் எடுக்க முடியாது. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இந்த அவேர்னஸை வந்து எப்பவுமே செஞ்சுட்டே இருப்பேன், அதை மன திருப்தியோட நான் செஞ்சுட்டே இருப்பேன் சார். அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார். தயவு செஞ்சு எல்லாருமே உஷாரா இருங்க. உஷாரா இருக்குன்றதை விட கொஞ்சம் யோசிங்க. அந்த அந்த பேசிக் தான் யார்ட்டையுமே இல்லை, யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. எதுக்குமே அதுக்கான ஒரு டைமே கொடுக்கறதே இல்லை. எல்லாத்துலயும் அவசரம், எல்லாத்துலயும் பேராசை, உடனே வேணும், உழைக்க கூடாது. இந்த மைண்ட் செட் எல்லாம் எடுத்துட்டீங்கனாலே வந்து ஏமாந்து போறவங்க குறைஞ்சிருவாங்க, ஏமாத்துறவங்க தானா குறைஞ்சிருவாங்க. ஏமாறுறவங்க இல்லைன்னா ஏமாத்துறவங்களுக்கு என்ன வேலை? வேலையே இல்லையே. எவ்வளவு நாள் அவன் யாரை ஏமாத்துவான் ஏமாறுறவங்க இல்லைன்னா? சும்மா ஏமாத்துறான்னு கத்திட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நம்ம ஏமாறாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? தப்பு நம்ம மேலதான், நம்ம தான் திருந்தணும். அவன் சம்பாதிக்கிறான், அவன் நம்மளை யூஸ் பண்ணி அவன் சம்பாதிக்கிறான், லைஃப்ல செட்டில் ஆகுறான், அடுத்த கட்டத்துக்கு போறான். நீங்க என்ன பண்றீங்க? ஆசைப்படுறீங்க, பேராசைப்படுறீங்க, யோசிக்க மறுக்கிறீங்க, ரிஸ்க் எடுக்க மறுக்கிறீங்க. ரிஸ்க் எடுக்க மறுக்கிறீங்கன்னா ஒரு நியாயமான ரிஸ்க், சும்மா முட்டாள்தனமான ரிஸ்க் இல்ல. உழைக்கிறதுக்கே விரும்பலன்றப்போ ஏமாத்துறவன் ஏமாத்திட்டு தான் இருப்பான். ஏமாறுறவங்க தான் வந்து உஷாராகணும், கேள்வி கேட்கணும். இது போகல அப்படின்னா அடுத்தவங்களுக்கு நடக்கிற வரை எல்லாமே நமக்கு வந்து வேடிக்கையா தான் இருக்கும். நம்ம பாதிக்கப்பட போறப்பதான் அந்த வழி புரியும். ஸோ சும்மா வாயிலே சொல்லிட்டு இருக்காம ஒரு விஷயம் பண்ண போறீங்க, ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா யோசிங்க. உங்களுக்கு செட் ஆகுமா இந்த தகுதி, நம்மளால வளர்த்துக்க முடியுமான்னு முதல் யோசிங்க. அதுக்குள்ள அதுக்கப்புறம் வந்து எந்த பிசினஸ் குள்ளனாலும் வாங்க. எக்ஸ்போர்ட்குள்ள முக்கியமா அந்த 7 questionக்கு உங்க கண்ணாடி முன்னாடி உங்களுக்கு பதில் கிடைச்சிருச்சுன்னா தகுதியை வளர்த்துக்கிட்டு உள்ள வாங்க. அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு வராதிங்க.
இருக்கிறவங்களாவது ஒழுங்கா பண்ணிட்டு அவங்க அவங்க லைஃபையாவது நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போயிருப்போம். நீங்க பேசாம 9 to 5 ஜாப பார்த்துட்டு நீங்களும் நிம்மதியா இருங்க, இருக்கிறவங்களையும் நிம்மதியா இருப்போம். அவ்வளவுதான் சார். தேங்க்யூ. ஆபீஸ் ஓபன் பண்ணதாலையும் ஐஇ கூட எடுத்ததாலையும் முட்டாள்தனமா என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சதோட சரி, நானும் என் பிசினஸும் ஒரே இடத்துல தான் நின்னுகிட்டு இருந்தோம். எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்ன ட்ரெய்னர் ஒரு தடவை கூட என் போனை எடுக்காதப்ப இனி என்ன பண்றது, யாருக்கிட்ட கேட்கறது, ஒண்ணுமே புரியல. எக்ஸ்போர்ட்ட கத்துக்கிட்டா போதுமா? அத பத்தின புரிதல் வேண்டாமா? புரிதல் மட்டும்தான் வியாபாரத்துல உங்களை நிலைக்க வைக்கும். கற்றலினும் புரிதல் நன்று.